ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாகற்காய் தேங்காய் பொரியல், பிட்டர் காட் கோக்னட் ஃப்ரை. இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் தேவை, ப்ரொசீஜரும் ரொம்ப ஈஸி. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு 3 பாகற்காய் எடுத்திருக்கேன். அந்த பாகற்காயை நல்லா கழுவி அதை நல்லா குட்டி குட்டியாக பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்படி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வெட்டி வச்சுருக்க பாகக்காயில் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாகற்காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நான் இதை அப்படியே ஊற வைக்க போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் இது அப்படியே ஊறணும். இந்த மீன் டைம் ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய் ப்ளஸ் ஜீரகம் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இந்த ரெசிபியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஒரு கடாய் வச்சுக்கணும். வச்சுட்டு கடாய் சூடானோடனே ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில், ஒரு 4-5 ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் விட்டால் போதும். விட்டுட்டு இந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உப்பு தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த பாகற்காயை மட்டும் எடுத்து இந்த கடாயில் நம்ம போடணும். இந்த உப்பு தண்ணியை நான் கீழே ஊற்றிட்டேன். இப்போது நான் இந்த பாகற்காயோட ஃப்ரெஷ்ஷாக திரும்ப தண்ணி ஆட் பண்ணுறேன். எதுக்குன்னா, இதை வேக வைக்கிறதுக்காக. நல்லா இந்த பாகற்காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை அப்படியே அந்த கடாயில் வேக விடுங்க. நல்லா வேகிறதுக்காக நான் மூடி வச்சிட்டேன். இந்த பிட்டர் காட் நல்லா வேக ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். அண்ட் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட் நான் ஆட் பண்ண போகிறேன். நம்ம உப்பு தண்ணியில் தான் ஊற வச்சுருந்தோமே தவிர நம்ம இதுவரை உப்பு ஆட் பண்ணல. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் உப்பு ஆட் பண்ணி திரும்பியும் அதை குக் பண்ண விட போகிறேன். இப்போது அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம இன்னொரு கடாயை எடுத்துட்டு அந்த கடாயில் நல்லா 1 டீஸ்பூன் ஆயில், உங்களுக்கு தேவை எவ்வளவோ நீங்கள் அவ்வளோ விட்டுக்கோங்க. நான் நல்லா 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இதில் நான் வந்து கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகும் அகெயின் ஆப்ஷனல் தான், எனக்கு யூஸ் பண்ண பிடிக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுறேன். இதில் இந்த கொஞ்சம் வெங்காயம் நான் ஆட் பண்ணுறேன். நான் வெட்டி வச்சுருக்கேன் அந்த ஒரு வெங்காயத்தை ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் கலர் கொஞ்சம் மாறுற ஸ்டேஜில் பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் இதில் நான் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தேங்காயையும் ஜீரகத்தையும் நான் காமிச்சேன்ல உங்களுக்கு, அதை இந்த மாதிரி நம்ம கோர்ஸாக மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கணும். அதை திரு திருன்னு வர மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கணும். இந்த கடாயில் நம்ம இந்த வெங்காயம் பச்சை மிளகாவை நல்லா வதக்கியிருக்கோம். வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பாவக்காயில் நல்லா தண்ணி வற்றி அது நல்லா குக் ஆகிடுச்சு. அதை நம்ம இதோட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி தான் வரும். இப்போது இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பாவக்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஜீரகம் அண்ட் தேங்காய் சேர்த்து நம்ம திரு திருன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும், அப்போ தான் அது இந்த மாதிரி வரும், இல்லைன்னா பேஸ்டி ஆகிடும். இந்த மாதிரி கோர்ஸாக கிரைண்ட் பண்ண கோகனட் கம் க்யூமின், அதாவது தேங்காய் ஜீரக மிக்சரையும் நான் இதோட ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், ஆட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம இதை ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் மூடி வைக்கலாம். அப்போது அந்த கோக்னட் ஜீரகம் ஃப்ளேவர் அந்த பாகக்காயோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும், பிட்டர் காட் அதாவது பாகற்காய் சுகர் பேஷண்ட்ஸ் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்படி செய்யும்போது பார்க்கவே சாப்பிட நல்லா அப்பீலிங்காக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நல்லா சாப்பிடுங்க, டிலைட்ஃபுல்லாக குக் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.